ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு எஸ்எம்எஸ் ரேபிட் ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முயல் பண்ணைக்கு ஃபீடர் பாக்ஸ் எவ்வளோ தேவைங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் ஆகுமா, ஒரு சிலர் இதெல்லாம் எப்படி வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இன்றைக்கி அதனால் நம்ம வீடியோவை பண்ணி போட்டிருக்கிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக முயல் பண்ணையில் வந்து அடர்த்தி உணவு வந்து தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க. நம்ம பண்ணையில் அந்த மாதிரி பண்ணாமல் குச்சி தீவனமாக கொடுக்குறோங்க. அதாவது முயலுக்குன்னு வர குச்சி தீவனம் இருக்குது, இல்லைனா ஆட்டுக்குன்னு வர குச்சி தீவனம் இருக்குது. உங்கள் ஏரியாவில் முயலுக்குன்னு வரது இருந்ததுன்னா வாங்கி கொடுக்கலாங்க. ரேபிட் ஃபீடர்னு சொல்லிட்டு வருது பெல்லட்ஸ்னு. நாங்கள் வந்து இப்போ ஆட்டுக்கு வர்ற கோட் பெல்லட் அப்படிங்கிறத வந்து சமயத்தில் எஸ்கேமிலேருந்தும் வாங்கி கொடுக்குறோம். கிரீஸுங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டு பிராண்ட்லேருந்து இப்போ கொடுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு ஆரோக்கிய குறைவும் கிடையாதுங்க. லூஸ் மோஷன் ஆகிறதோ இல்லாட்டி வெயிட் லாஸ் ஆகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக அடர்த்தி உணவு கொடுத்தா எந்த அளவுக்கு முயல் ஹெல்த்தியாக இருக்குமோ அந்தளவுக்கு நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம அடர்த்தி உணவு கலந்து வச்சுட்டு போனால் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸுக்குள்ளே அது சாப்பிட்டுருச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைன்னா அது காஞ்சு அது பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை கழுவுறதே நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து அது எதாவது பூசணம் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சாப்பிட்ற முயலுக்கு வந்து அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பெல்லட்ஸ் கொடுக்குறப்போ என்னென்னா அது ஈஸியாக எடுத்துக்கும். அதுக்கு தேவையில்லைன்னா அந்த ஃபீடர் பாக்ஸ்லேயும் அந்த பெல்லட்ஸ் இருக்குங்க. இதனால் நமக்கு ஒன்று பெல்லட்ஸும் மிச்சமாகும், வேஸ்ட் ஆகும். இந்த ஃபீடர் பாக்ஸோட விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 65 ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம மாட்டியிருக்க அந்த ஃபீடர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபாய்க்கு வாங்கினது தான், ப்ளஸ் டேக்ஸு அந்த கொரியர் சார்ஜ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நமக்கு வர்றது வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பி வச்சுட்ருக்காருங்க. நான் அவரோட நம்பரை நம்ம கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேங்க, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க. இதில் என்ன ரொம்ப பெரிய பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வேலை கம்மிங்க. இப்போ நம்ம அடர்த்தி மரத்தை வச்சுட்டு அது பாத்திரத்தை கழுவி வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் உண்டு. இது வந்து ஒரு 10 to 15 minutes முடிகிற வேலைங்க. இப்போ நம்ம ஒரு நேரம் அடர்த்தி மரம் கொடுக்குற வேலையாக இருந்ததுன்னா நீங்கள் சீக்கிரமாக பெல்லட்ஸ் எடுத்து தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணுறப்போ அரை தீவிரமாக கொடுக்குறப்போ நமக்கு பாத்திரம் கழுவுற வேலைலாம் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங். தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.